சுவாமி விவேகானந்தரின் எனது சிந்தனைகள். ஏன் பயப்பட வேண்டும்? உண்மையான துணிவோடு துவங்கப்படும் நல்ல காரியங்களுக்கு ஏற்படும் எதிர்ப்புகள் ஆரம்பிப்பவர்களின் ஆற்றலைத்தான் அதிகமாக்கும். தடைகளையோ எதிர்ப்புகளையோ சந்திக்காத காரியங்கள் மனிதர்களை மரணத்தின் பாதைக்கே அழைத்து செல்லும். போராட்டம்தான் வாழ்க்கையின் அடையாளம். புரிகிறதா? பரபிரம்மத்தில் பால் வேறுபாடு இல்லை. இந்த நான் நீ என்ற நிலையில்தான் பால் வேறுபாட்டை காண்கிறோம். மனம் அகமுகமாக செல்ல செல்ல இந்த வேறுபாடு மறைந்துவிடும். இறுதியாக வேறுபாடற்றதான பிரம்மத்தில் மனம் ஒன்றும்போது ஆண் பெண் என்னும் எண்ணம் இருக்கவே இருக்காது. எனவே ஆண்கள் பிரம்மஞானம் பெறலாம் என்றால் பெண்ணால் ஏன் முடியாது? ஒரே ஒரு பெண் பிரம்மஞானத்தை அடைந்தால் கூட அவளிடம் தோன்றி பரவும் அந்த ஒளியால் ஆயிரக்கணக்கான பெண்கள் உற்சாகம் கொண்டு பிரம்மஞானத்தை அடைய முயல்வார்கள். அப்போது இந்த நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் மகத்தான நன்மை ஏற்படும். புரிந்து கொண்டாயா? எல்லாவற்றையும் ஒளிமயமாக செய்யும் பிரம்மத்தை உணரும்போது இந்த ஆண் பெண் வேறுபாடு ஒரேடியாக உன்னிடமிருந்து மறைந்து போவதை காண்பாய். அதன் பிறகே நீ பெண்களை பிரம்ம ரூபிணியாக தேவியாக காண்பாய். ஒரு புதிய கருத்தை பிரச்சாரம் செய்யும்போது ஆரம்பத்தில் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் சில தவறுகள் நேரலாம். ஆனால் ஒன்று தெரிந்துகொள், கல்வியாகட்டும் எதுவும் ஆகட்டும் தர்மத்தை அடிப்படையாக கொள்ளவில்லை என்றால் அதில் சில குற்றங்களும் குறைகளும் நேர்வது இயல்பை. எந்த நற்பணியை செய்பவர்களும் தாங்கள் விரும்பிய செயலை தொடங்குவதற்கு முன் கடினமான தவத்தில் ஈடுபட்டு ஆன்ம ஞானம் பெற வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் செயலில் தவறுகள் ஏற்படத்தான் செய்யும். புரிகிறதா? எல்லா நாடுகளிலும் எல்லா இனங்களிலும் நன்மை தீமை இரண்டும் உண்டு. நமது வாழ்வில் நல்லவற்றை செய்து பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இதுவே நமது கடமை. நிந்திப்பதால் எந்த செயலும் வெற்றி பெறுவதில்லை. அது மனிதர்களின் மனத்தில் வெறுப்பை உண்டாக்கவே வழிவகுக்கும். யாரும் எதுவும் சொல்லட்டும், மறுத்து பேசாதே. இந்த மாய உலகத்தில் எந்த முயற்சியை செய்தாலும் அதில் சில குறைகள் இருப்பது இயல்பே. நெருப்பை புகை மூடியிருப்பது போல எல்லா முயற்சிகளையும் குறைகள் மூடியுள்ளன. நெருப்பு இருந்தால் புகை எழவே செய்யும். ஆனால் அதற்காக நீ சும்மா இருப்பதா? உன்னால் இயன்ற வரை நற்செயல்களை செய். அனுபூதிதான் சாரம். 1000 ஆண்டுகள் கங்கையில் குளி, 1000 ஆண்டுகள் சைவ உணவை சாப்பிடு. ஆன்ம வெளிப்பாட்டிற்கு துணை செய்யவில்லை என்றால் அவையெல்லாம் வீண் என்பதை தெரிந்துகொள். ஒருவன் இந்த புற ஆச்சாரங்கள் எதுவுமின்றியே ஆன்ம தரிசனம் பெற முடியுமானால் அந்த ஆச்சாரமின்மைதான் மிக சிறந்த ஆச்சாரம். ஆனால் ஆன்ம தரிசனம் பெற்ற பிறகும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக சில புற ஆச்சாரங்களை பின்பற்றுவது நல்லது. முக்கியம் என்னவென்றால் உன் மனத்தை ஏதாவது ஒன்றின் மீது உறுதியாக நிலைத்து நிற்க செய்ய வேண்டும். மனம் ஒரு பொருளின் மீது உறுதியாக நிலை பெற்றால் அது ஒருமுகப்பட்ட நிலையை அடையும். அதாவது மனத்தின் அலைகள் அழியும். ஒரே திசையில் ஒரே மாதிரியாக மன அலைகள் பாய்ந்து செல்லும். பலர் வெறும் புற ஆச்சாரங்களில் மட்டும் ஈடுபட்டு ஆன்ம சிந்தனையையே விட்டுவிடுகிறார்கள். ஒருவன் ஆன்மாவை நோக்கி முன்னேறும் அளவிற்கு புற சடங்குகள் அவனிடமிருந்து விலகுகின்றன. முக்குணங்களை கடந்த நிலையில் இருப்பவனுக்கு விதி எது, விளக்கு எது? எனவே அனுபூதியே முக்கியமானது. அதுவே லட்சியம் என்பதை அறிந்து கொள். மதம் என்பது வழி, பாதை, அவ்வளவுதான். யார் எவ்வளவு முன்னேறியிருக்கிறார்கள் என்பதற்கான சோதனை அவனிடமுள்ள தியாகத்தின் அளவை பொறுத்து அமைகிறது. ஒருவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனிடம் காமம் மற்றும் பணத்தாசை குறைந்திருக்குமானால் அவனிடம் சக்தி விழிப்புற்றுவிட்டது. ஆன்ம ஞானத்திற்கான கதவு அவனுக்காக திறந்துவிட்டது என்பதை தெரிந்துகொள். நீ 1000 ஆச்சாரங்களை பின்பற்றினாலும் 1000கணக்கான சுலோகங்களை மனப்பாடம் செய்து ஒப்பித்தாலும் தியாக மனப்பான்மை வரவில்லை என்றால் உன் வாழ்க்கை வீண் என்பதை தெரிந்துகொள். ஆன்ம ஞானம் பெறுவதில் ஊக்கத்தோடும் உறுதியோடும் முழு மனதோடும் ஈடுபடு. முன்பினை அது இது என்பதையெல்லாம் தூக்கி எறி.
வினைப்பயனால் இப்போது நீ இந்த பிறவியை எடுத்திருப்பது உண்மையானால் அதே வினை அல்லது செயலின் மூலம் முற்பிறவி வினைகளை அழித்து இந்த பிறவியிலேயே நீ என் ஜீவன் முக்தனாக கூடாது. முக்தி அல்லது ஆன்ம ஞானம் உன் கைகளிலேயே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். ஜீவன் முக்தர்களான பிறகும் யாராவது செயல் புரிவார்களானால் அது பிறரின் நன்மைக்காகவே. நல்லதானாலும் கெட்டதானாலும் செயல்களுக்கான பலன்களை அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. அவர்கள் மனதில் ஆசை என்பது சிறிதும் இருக்காது. ஏன் பயப்படுகிறாய்? மனத்தின் ஒருமுகப்பட்ட முயற்சி இருக்குமானால் நிச்சயமாக நீ இந்த பிறவியிலேயே பிரம்மஞானத்தை அடைவாய். ஆனால் புருஷகாரம் வேண்டும். அது என்ன தெரியுமா? நான் நிச்சயம் ஆன்ம ஞானம் பெறுவேன், என்ன தடைகள் வந்தாலும் சரி அவற்றை எதிர்த்து வெல்வேன். இத்தகைய திட சங்கல்பமே புருஷகாரம். மனிதன் இந்த உடம்பை பெற்றிருப்பது ஆன்ம ஞானத்தை அடைவதற்காக மட்டுமே. சராசரி மனிதர்களைப் போலவே வாழ்க்கையில் மிதந்து செல்லப் போகிறாயா? அப்படியானால் புருஷகாரம் உன்னிடம் எங்கே இருக்க முடியும்? எல்லோரும் சாகவே செய்கிறார்கள், ஆனால் நீ சாவை வெற்றி கொள்ள பிறந்திருக்கிறாய். மகாவீரனைப் போல முன்னேறு. அங்குமிங்கும் பார்க்காதே. இந்த உடம்புதான் எத்தனை நாளைக்கு? சுகதுக்கங்கள் தான் எத்தனை நாளைக்கு? நீ மனித உடலை பெற்றிருக்கிறாய். உனக்குள் இருக்கும் ஆன்மாவை விழித்தளசை. நான் பயமற்ற நிலையை அடைந்து விட்டேன் என்று சொல். நான் ஆன்மா, அதில் என் அகந்தையெல்லாம் கரைந்து விட்டது என்று சொல். எழுந்திரு, விழித்திரு, லட்சியத்தை அடையும் வரை நில்லாமல் செல் என்று அச்சத்தை உதறி தள்ளுவதற்கான போதனைகளை எங்கும் உபதேசி. உண்மை என்ன தெரியுமா? பிரம்மஞானி ஆவதுதான் மிக உயர்ந்த லட்சியம். அதுதான் முடிவான குறிக்கோள். ஆனால் எப்போதும் பிரம்மத்திலேயே ஆழ்ந்திருக்க முடியாது. சாதாரண நிலைக்கு வரும்போது பற்றிக்கொள்ள ஏதாவது வேண்டும். அப்போது மற்றவர்களுக்கு நன்மை தரும் செயல்களை செய்வது நல்லது. எனவேதான் வேறுபாட்டு உணர்வின்றி உயிர்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென்று நான் வற்புறுத்துகிறேன். மகனே, செயலின் பாதை மிகவும் சிக்கலானது. பெரிய பெரிய மகான்கள் கூட அதில் கட்டுண்டு விடுகிறார்கள். அதனால்தான் பலனில் பற்றில்லாமல் செயல் புரிய வேண்டும் என்று கீதை கூறுகிறது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமே ஆகிறான் என்று வேதங்கள் கூறுகின்றன. ஆன்மாவை அறிய முடியாது, ஏனென்றால் ஆன்மாவை அறிபவனாக இருக்கிறான். ஸ்ரீகிருஷ்ணர் தம்மை ஆன்மாவில் நிலைநிறுத்தி கொண்டே கீதையை உபதேசித்திருக்கிறார். நான் என்று அதில் வரும் பகுதிகள் ஆன்மாவையே குறிக்கின்றன. மாமேகம் சரணம் ரஜ, என்னிடமே சரண் பகு என்பதன் பொருள் ஆன்மாவில் நிலைத்து நில் என்பதாகும். இந்த ஆன்ம ஞானம்தான் கீதையின் முடிவான குறிக்கோள். நீங்கள் மனிதர்கள் அல்லவா? இரண்டு நாட்களுக்கு கூட நிலைக்காத இந்த புலனின்பங்களாகிய குப்பையை உங்களால் ஒதுக்கி தள்ள முடியாதா? இறப்பதற்காக மட்டுமே பிறக்கிறவர்களுள் ஒருவனாகப் போகிறாயா? பயன் தருபவற்றை ஏற்றுக்கொள், இனிமையானவற்றை ஒதுக்கி தள்ளு. ஆன்மாவை பற்றி எல்லோரிடமும், மிக மிக தாழ்ந்தவர்களிடமும் சொல். இதை தொடர்ந்து பேசுவதன் மூலம் உன் மனமும் தூய்மை பெறும். தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கிறாய். சோகமஸ்மி, நானே அது. சர்வம் கல்விதம் பிரம்ம, எல்லாமே பிரம்மம் என்னும் இந்த மகத்தான மந்திரங்களை எப்போதும் ஜெபி. ஒரு சிங்கத்தின் வலிமையை எப்போதும் மனதில் இருத்து. பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? பயமே மரணம். பயமே மிக மிக கொடிய பாவம். மனிதனான அர்ஜுனன் அச்சம் கொண்டான். அதனால் ஆன்மாவில் நிலை பெற்றவனான ஸ்ரீகிருஷ்ணர் அவனுக்கு கீதையை உபதேசித்தார். அப்படியும் அவனிடமிருந்து பயம் விலகியதா என்ன? பின்னர் அவன் ஸ்ரீகிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்ததும் ஆன்மாவில் நிலைத்து நின்றான். அந்த ஞானத்தியால் அவனது கர்ம தளைகள் எல்லாம் எரிக்கப்பட்டன. அவன் முனைந்து போர் செய்தான்.